அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு பொதுவான ஒரு சந்தேகம், அதாவது ஜோதிடத்தையும் தாண்டி கிரக நிலைகளை தாண்டி ஜோதிடத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கால தேச வர்த்தமானம் என்பதில் முதல் இரண்டும் புரிகிறது. வர்த்தமானம் என்றால் என்ன? அந்த வர்த்தமானம்ன்றதை யதார்த்தம்னு சொல்லலாம். வர்த்தமானம் அப்படிங்கிறது யதார்த்தம், யதார்த்தத்தை கொண்டு பிராக்டிக்கலாக பலன் சொல்லு அப்படிங்கிறது தான் மூல நூல்களில் சொல்லப்பட்ட விதிகள். யுக்திக்கு அப்பால், யுக்திக்கு அடுத்தது, யுக்தின்றது நம்முடைய அறிவை வைத்து யூகத்தை வைத்து அந்த இடத்துல எப்படி யுக்தியோடுன்னு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் சொல்லப்பட்டது. அந்தந்த கிரகங்களுடைய நிறங்கள், அது சம்பந்தமான விஷயங்கள், வேறு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற நிற விஷயங்களை வந்து பார்த்து தான் வந்து நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ராகு கேது பற்றி சொல்லப்படவில்லை. ராகுவின் காரகமான அந்நிய மதம், சாதுரியமாக ஏமாற்றுவது போன்றவை இருப்பதால் 2000 வருடங்களுக்கு முன்பு ராகு கேது சொல்லப்படவில்லை என்பது உண்மைதானா? இவரவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் 6-12 இருக்கிறார்களோ அவர் கொடுத்து வைத்தவர், அது ஒரு முதன்மை நிலை. ஆக அந்த காலகட்டங்களில் இந்த ராகுவின் காரகத்துவம் எப்படி வந்திருக்கும்னா, நம்முடைய மதமே 5-6 மதங்களாக இருந்தது. இஸ்லாமிய மதம் இப்போது வந்திருக்கலாம். அன்றைய 1000 வருடங்களுக்கு முன்பு இந்து மதமே 2 சைவம் வைணவம் என்ற எதிரெதிர் மதங்களாக இருந்த ஒரு அமைப்பு தான். ஆகவே கிரகங்களுடைய அமைப்புகள், காரகத்துவங்கள் அவ்வப்போது இதுதான் நீங்க சொல்ற வர்த்தமானம், யதார்த்தம். இப்ப இதுக்கு முன்னாடி கேள்வி நீங்க தானே கேட்டிருந்தீங்க. குரு 9 பார்வையாக ராகுவை பார்த்து பலம் இழக்கும் போது குருவிற்கு 5-7 பார்வை பலம் இருக்கிறதா சொல்லுங்க. குரு ராகுவோடு இணையும் போது மட்டும்தான் வலுவிழப்பார், இணையும் தூரத்தை பொறுத்து. ராகு என்பது ஒரு இருட்டு. 9 பார்வையாக பார்க்குறாருன்னா அவருக்கும் ராகுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தருமே. குரு வந்து மீனத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற போது ராகுவை 9 பார்வையாக குரு பார்ப்பார். குரு 9 பார்வையாக ராகுவை பார்க்கிறான்ற போது ரெண்டு பேரும் தனித்தனி தீவுகளாக வேறு வேறு இடங்களில் இருப்பார்கள். சுபத்துவ தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கூடுதல் மெனக்கட வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி சுபத்துவ அமைப்போட நான் சொல்வது வந்து வெகு தெளிவாக இருக்கும். குரு ராகுவின் சாரம் வாங்கும் போது குரு இருக்கும் பாவகத்தை கெடுப்பாரா? ராகுவின் சாரம் வாங்கும் பொழுது அதற்கு 5-9 பார்வை பலம் இருக்கிறதா? குருங்கள் குருஜி, சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியை 2 மடங்காக திரும்ப பிரதிபலிக்கிறார். குரு ஒருத்தர் மட்டும்தான், 2 மடங்காக திரும்ப பிரதிபலிக்கிறார். வக்கரமடைந்த கிரகம் ராகு கேதுவின் சாரத்திலோ அல்லது மற்றொரு வக்கரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் தசை நல்லது செய்யும் என்பது சரியா? அப்படியே அந்த ராகு சாரம் வாங்கியிருக்குன்னா என்ன அர்த்தம்? ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கிறான்னு எடுத்துக்கோங்க. ராகு வந்து துலாத்தில் இருக்கிறாரா, சுக்கரச்சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு எடுத்துக்கோங்க. அந்த சுக்கரன் எந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த லக்னத்திற்குடையவர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரும் ப்ரெடிக்ஷன். எந்த இடத்துல ஏன் சாரத்தை விட்டு பாவக சுகத்துவத்திற்கும் கிரக சுகத்துவத்திற்கும் வந்து விடுகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு தசையின் பலன்களை நிச்சயமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். இன்னொரு பொது வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.